அற்புதம்ங்க இப்போ எனர்ஜிக்கு வந்து ஜெண்டர் கிடையாது அப்படிங்கிறது வந்து சயின்ஸு அப்போ ஆன்மா ஆற்றலுக்கு வந்து ஜெண்டரல் என்ன நாம் ஆன்மா ஆற்றல் மயமா இருக்கிறோம் அருள்மயமாக இருக்கணும் நம்மளுக்கு ஜென்ட்ரல் என்ன பெருமான் வந்து நம்மளை வந்து பெண்ணாகவும் இறைவனை வந்து பதியாக ஆணாகவும் வச்சு பாடுறாரு அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்குறீங்க என்னங்கய்யா ஆ நல்லதுங்கய்யா இப்போ நாம் வந்து பூரண அருள் வழிதான் ஆனால் பூரண அருள் வழியாக இருந்தாலும் அந்த அருள் அனுபவிப்பதற்காக அருள் நியதியின் மூலமாக இந்த தேகத்தை பெற்று அந்த அருள் வழியை அனுபவிப்பதற்கு இப்போ அந்த அருள் வழியாக இருக்கின்ற பொழுது அந்த வழியை போய் யார் அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியாது அதை அறியவும் முடியாது எல்லாம் அதுவாகவே இருக்குது அதையே அனுபவிப்பதற்கும் அதையே அறிவதற்கும் அதனுடைய நிமித்தமாக அதனுடைய நியதியாக நம்ம ஆன்மாக்களெல்லாம் பல்வேறு தேகங்களை இப்போ நம்ம பெற்றிருக்கிறோம் இப்போ அவர் இப்ப இப்போ நம்ம பிரிந்தாரோம் அவர் தான் எட்டான இப்ப என்னைக்கு நம்மளுக்கு இந்த பூதஹாரிய தேவங்களால ஆனா கருணையினால்தான் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அவருடைய அனுபவத்தை பெறுவதற்கு ஆனால் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே அதனால தான் பெருமான் வந்து இப்ப நம்ம ஒரு வீட்டை கெட்டுறப்ப ஒரு பொருளை ஒன்னு எடுத்து ஒரு பக்கம் வைக்கணும்னா சாஞ்சு நாம இருக்கு இன்னொரு முட்டுக்கட்டையை கொடுப்போம் நமக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காக வேண்டி மாயாகாரிகளை ஒரு பக்கம் இறைவன் உருவாக்கினாலும் அதை உருவாக்குகின்ற பொழுது அந்த மாயாகாரிகள் இறைவனை வந்து ஒட்டிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சுத்த மாயாவையும் இறைவன் உருவாக்குறார் ஒரு ஃபோர்ஸுக்கு ஒரு ஆன்டி ஃபோர்ஸ் உருவாக்குறாரு ஆக இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் ஆன்டி ஃபோர்ஸ் உருவாக்கி இறைவன் வந்து அவர் எப்பவும் போல சந்தோஷமாக இருப்பார் இருப்பார் இல்லை மாட்டிக்கிட்டது நாம் சுத்தமாயாவிலையும் ஆனால் மாயாவை நம்மளுக்கு துணையாகவும் அசுத்த மாயா காரியங்களும் நம்மளுக்கு படைச்சிருக்கிறது சில அனுபவ காரியங்களுக்காக இல்லை நிமித்தமாக படைச்சிருக்கிறாரு இப்போ எப்போ இந்த மாயா காரிய தேகங்களோட நம்ம இருக்கிறோமோ அப்ப வந்து எல்லா ஜீவர்களுமே பெற்றதாக அருளாளர் எல்லா அருளாளருமே அவர் வந்து அதை கருதுறாங்க இது வந்து ஒரு ஓமை தான் இருக்கிற ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற பதி வந்து நாம் ஆண் பதியாக நம்ம வச்சுக்கிறதும் நினைக்கிறதும் நம்ம இந்த தேகத்தோடு இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மா சிற்றபையோட இந்த தேகமாக இருக்கிறப்ப பெண்பியை வச்சுக்கிறதும் நம்ம எல்லாம் உருவகம்தான் இப்போ ஏன் இந்த ஆண் பெண் இன்பத்தையோடு அவர் சொல்கிறார்னா நமக்கு தெரிஞ்சிலருந்து தெரியாத கொண்டு போகிறார் இப்போ சிற்றின்பம் இருக்கு ஆண் பெண் சேர்க்கை கொடுற இன்பமும் ஒரு வகையான சிற்றின்பம் தான் அதே மாதிரி சிலர் வந்து ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் சுய இன்பம் அடைவாங்க அந்த சுய இன்பமும் கல்யாணத்துக்கு முன்னால சுய இன்பம் அடைகின்ற சில பழக்கங்கள் இருக்கு அது ஒரு வகையான சிட்டு இன்பம் திருமணத்திற்கு முன்னால அடையக்கூடியதும் ஒரு வகையான சிட்டு இன்பம் தான் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அதற்கு மேல இந்த ஆண்பன் சேர்க்கை இல்லாமல் இந்த தேக சம்பந்தம் இல்லாமல் யோக மார்க்கத்தில் அடையக்கூடிய இன்பம் இன்பம் வந்து அதுதான் இன்பம் ஆனால் அது பேரின்பம் கிடையாது அங்கேயும் ஆற்றல் இழப்பு உண்டு அதனாலதான் தான் யோக மார்க்கத்தின் மூலமாக இன்பம் அடைகிறவங்களும் என்ன ஆயிறாங்கன்னா மூப்புக்கு ஆளாகிறாங்க நரைக்கு ஆளாகிறாங்க செத்து போயிடுறாங்க ஏன்னா அங்கே எனர்ஜி கன்சர்வேஷன் ஆகிறது இல்லை அந்த யோகங்களை செய்யறதுக்கும் அந்த இன்பங்களை யோக இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுதும் ஏ ஆற்றானது வந்து வேற ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற அக ஆற்றலான் வந்து வேற ஒரு புற ரூபமாக அது ஆகி போயிருது ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய தேகங்கள் பழுதடையது நம்ம இறக்குறதா அங்க பாக்குறோம் ஆக சிற்றின்பமாகிய இந்த சுய இன்பங்களும் பெண் இன்பமும் எதற்கு மேல இருக்கக்கூடிய யோக இன்பம் அது இன்பம் அதற்கு மேல இருக்கக்கூடியதான் பேரின்பம் அந்த பேரின்பம் எதுனா இப்ப நம்ம சிற்றின்பத்திலையும் மாட்டிக்கிறோம் யோக இன்பமாக இன்பத்திலயும் மாட்டிக்கிறோம் இதையெல்லாம் கடந்து நாம யாராக இருக்கோங்கிறத அறிஞ்சு அறிகின்ற பொழுது அந்த இயற்கை தனி அறிவின்பமாக அந்த மெய் இன்பமாக இருக்கு பார்த்தீங்களா அந்த இன்பத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னா இதெல்லாம் மட்டும் தூசு சிற்றின்பம் இந்த யோக இன்பம் எல்லாம் நத்திங் அந்த ஞான ரூப இன்பத்தை நம்ம ஞான மெஞ்ஞான இன்பத்தை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா அந்த மெய்ஞானத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்மளுடைய உள்ளும் புறமும் எல்லாம் நம்ம நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் சுத்தாக்கப்படும் எல்லாம் வேதிக்கப்படும் எல்லாம் மின்காந்த அலைகளாக மாறும் ஒரு கால ஒரு தேகத்தில் ஒரு காலகட்டத்தில் நம்ம ஞான தேகமாக மாறி அதான் மருந்திலே சிறந்த மருந்து ஞானமாக மறந்தார் அந்த ஞான மருந்தை அது நம்மளுக்குள்ளே இருக்கு அதனால தான் அவ்வளவு உயர்வாக நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணாகவும் எல்லாம் வல்லம் செய்யக்கூடியவர் ஆணாகவும் நம்ம இவ்வளவு இதில் மாட்டிக்கிட்டோம்ப்ப இந்த சிற்றின்பங்களை மாட்டிக்கிட்டான் இன் உலக இன்பங்களை மாட்டிக்கிட்டான் இந்த யோக இன்பங்களை மாட்டிக்கிட்டான் கருவிகரணங்களை மாட்டிக்கிட்டான் அவர்கிட்ட வந்து இப்போ அந்நியமாயிட்டான் அதனால எல்லாம் இப்போ அவற்று போய் நித்தியம் ஆகணும் அப்போ அதனால இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை வேணுங்கிற மாதிரி அவர் இருக்கிற இருக்கனவே அதனால அவர் நமக்கு எல்லாம் நம்ம விட பெரியவர் அவர் இருக்கிறனால அவரை நம்ம ஆணாகவும் நம்மை பெண்ணாகவும் நம்ம அருளாளர்கள் வந்து நமக்கு ஓமை காட்டப்பட்ட தாங்கியாது இப்போ நானும் இறைவனும் கூடுனா நம்மளை மாதிரி அவங்க கூடல உடம்போட உடம்ப கூடலை நிறைய பேர் அனுபவ மலையில் உள்ள பாடலாம் பார்த்துட்டு அவங்க என்னமோ அந்த கூடி புணர்ந்தது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம தெரிஞ்சதில் நம்மளுக்கு இருந்து அவர் தெரியாத இடத்துக்கு கொண்டு போகிறாரு ஆனால் அறிவுக்கு வந்து ஞானத்துக்கு வந்து அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அது அழியும் கிடையாது சிற்றவையிலே அவர் தோன்றுகின்ற அந்த பதி நம்ம சிற்றவையில் இருக்கணும் போது சபலப்படுகிறோம் இந்த சபலத்துக்கு சபலப்படுறதுனால மனமியல் பெண்ணும் எதெல்லாம் மனத்தில் சபலைப்படுது அது கூட பெண்டுவோம் பெண் தன்மை உடையது அறிவுன்மையுடைய ஆணியல் அறிவும் அறிவு பூரணமாக இருக்கக்கூடியது ஆண் இப்படித்தான் நம்மளுடைய அருவாளர்கள் உண்மைப்படுத்தாங்க அந்த உண்மைதான் அல்லாமல் அது உண்மையிலேயே நாம பெண்ணும் கிடையாது இறைவன் உண்மையிலே ஆணும் கிடையாது அது நம்ம அவருக்கு அதனால நாம ஆம்பளையா இருந்தால் நம்மளை பெண்ணுங்கிறோம் எல்லா ஜீவர்களும் பெண்ணு தான் எல்லா உயிர்களுமே பெண்ணு தான் ஐ திங்க் ஐ எம் ஏபிள் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐயா